இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டச் பேட் மாதிரி இருக்குது. இந்த டச் பேட் மேலே அப்படி கிளிக் பண்ணுங்களா, டக்கு டக்குன்னு வந்து எல்லாமே வந்து மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று ஒன்றா வந்து மாறுது. இப்போ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூடியூப் வேணும், யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வால்யூம் வைக்கணும்னு நினச்சாலும் இங்கே வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, ஃபுல்லாக வால்யூம் இது மாதிரி ஜாஸ்தி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேக் வேணும்னு சொல்லிட்டு பேக் வச்சுக்கலாம். இப்போ எல்லா கண்ட்ரோலும் வந்து இதில் இருக்குது. வணக்கம் நண்பா, பொதுவாகவே நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வரும்போது தான் சொல்யூஷனை வந்து நம்ம தேட ஆரம்பிப்போம். அதே மாதிரி இப்போ நான் புதுசாக ஒரு டிவி ஆஃபரில் வாங்கியிருந்தேன், இது ரியல்மி டிவி 43 இன்சஸ். இது வாங்கினதுக்கப்புறம் ஒரே வாரத்தில் வந்து ரிமோட் கெட்டு போச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரிமோட் கெட்டு போனதால் நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதுக்கு அது ஆல்டர்னேட்டிவ் இருக்குதா மொபைல் மூலமாக பண்ணலாமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணேன். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பயங்கர அற்புதமான விஷயம், எந்த ஒரு ஆட்ஸும் இல்லாமல் ஈஸியாக வந்து ரிமோட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் மிரரிங் ரெண்டுமே வந்து உங்கள் ஃபோன்லேருந்து பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சிம்பிளான ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிவி இருந்தால் மட்டும் போதும். இது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்ட் டிவி அதேமாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்துங்க, ஒரு லைக் போட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் வந்து வேலை செய்யலை. இது நீங்கள் வாரண்ட்டியில் இருந்துச்சுன்னா, 1 இயர் வாரண்ட்டி இருக்குது இதுக்கு. வாரண்ட்டியில் இருந்துச்சுன்னா இந்த ரியல்மி கம்பெனி இல்லாட்டா வந்து உங்கள் கம்பெனி எந்த பிராண்டுன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ரியல்மி பிராண்டா இல்லாட்டா வந்து சாம்சங் பிராண்டா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் கிடைக்கும். கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா போதும், வீட்டுக்கே வந்து அவங்க உங்களுக்கு இந்த ரிமோட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இது வேலை செய்தா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க ரிப்போர்ட் எழுதுன்னு போவாங்க. அதுக்கப்புறம் ரிமோட் வரும். எனக்கு இன்னும் ரிமோட் வரல, 2 நாள் ஆச்சு, இன்னும் ரிமோட் வரல. ஆனால் வந்து மொபைல் மூலமாகவே இதை ரிமோட் வேலை செய்யலனாலும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, முதல்ல உங்களுடைய ஃபோனில் உள்ள ப்ளே ஸ்டோருக்கு போயிங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த கூகுள் ஹோம்னு சொல்லிட்டு இருக்கோம், இந்த கூகுள் ஹோம் வந்து இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிங்க. இது மாதிரி கூகுள் ஹோம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் காமிக்கும், இங்கே ஓப்பன் சொல்லிட்டு காமிக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிவியில் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வர எல்லா ஆண்ட்ராய்ட் டிவிலையும் ஸ்மார்ட் டிவிலையும் வந்து கூகுள் குரோம் காஸ்ட் வந்து இன்பில்ட்டாகவே வருது. அதை நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கூகுள் ஓமை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் சொல்லிட்டு கொடுங்க. இதுமாதிரி ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சிம்பிளான இன்டர்ஃபேஸ் காமிக்கும், நம்ம அலோன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இங்கே கெட் ஸ்டார்ட்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். உங்களுடைய இமெயில் ஐடி, எந்த இமெயில் ஐடி வேணும் அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ அலோன் சொல்லிட்டு கேட்குது, நம்ம அலோவ் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துறோம். இப்போ இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணும்போது லொக்கேஷன் ஆன் பண்ண வேண்டியிருக்கோம். நம்ம வந்து இதுமாதிரி லொக்கேஷனை வந்து ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லுக்கிங் ஃபார் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ நம்ம மேலே கூகுள் குரோம் காஸ்ட் டிவின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ லுக்கிங் ஃபார் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ இது மாதிரி இன்டர்ஃபேஸ் எல்லாம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிவியில் உள்ள அந்த ஒய்ஃபை ஆன் இருக்கணும். இப்போ உதாரணமாக சொல்ல, இப்போ டிவி வந்து ஸ்லீப் மோடுக்கு போயிடுச்சு, ஸ்க்ரீனும் வந்து இது மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் அதுக்கப்புறம் டிவி ரெண்டுமே வந்து சேம் நெட்ஒர்க்கில், நீங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டா வந்து வீட்டில் ஒய்ஃபை இருந்துச்சுன்னா ஒய்ஃபைலேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டிவியை வந்து நான் ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒய்ஃபை இருக்குது. நீங்கள் சேம் நெட்ஒர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணிங்க ரெண்டுத்தையும், டிவியும் அதுக்கப்புறம் மொபைலையும் வந்து சேம் நெட்ஒர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணிங்க. இது மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காமிக்க ஆரம்பிச்சிச்சு ஆண்ட்ராய்ட் டிவின்னு சொல்லிட்டு. இந்த ஆண்ட்ராய்ட் டிவி மேலே அப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் இருக்கிற ஸ்க்ரீன் வந்து இங்கே காமிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஓப்பன் ரிமோட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஓப்பன் ரிமோட் மேலே அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து ஒரு கோடு வந்து காமிக்குது. இந்த கோடை டிவியில் காமிக்கிற கோடை வந்து உங்கள் ஃபோனில் வந்து போட்டுங்க. இப்போ இங்கே பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இதுமாதிரி பேர்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சிம்பிளான இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இல்லாட்டா வந்து வேறு ஏதாவது ஆப்லேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போனீங்கன்னா ஆட்ஸ் ரொம்ப 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 வரும். அந்த ஆட்ஸை பார்க்குறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மாதிரி சுஸ்தாகிடுவீங்க. ஆனால் இதில் எந்த ஆட்ஸுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டச் பேட் மாதிரி இருக்குது. இந்த டச் பேட் மேலே அப்படி கிளிக் பண்ணுங்களா, டக்கு டக்குன்னு வந்து எல்லாமே வந்து மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று ஒன்றா வந்து மாறுது. இப்போ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூடியூப் வேணால் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வால்யூம் வைக்கணும்னு நினச்சாலும் இங்கே வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, ஃபுல்லாக வால்யூம் இது மாதிரி ஜாஸ்தி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேக் வேணும்னு சொல்லிட்டு பேக் வச்சுக்கலாம். இப்படி எல்லா கண்ட்ரோலும் வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு அற்புதமான ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஸ்டமைஸ் ஸ்க்ரீன் சொல்லிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா ஆப்ஷன். இந்த காஸ்டமைஸ் ஸ்க்ரீன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுடைய ஃபோன் வந்து டிவியில் வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணுறதுனாலும் நேராக வந்து டிவிலேருந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுமாதிரி அற்புதமான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் ஹோமில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஸ்டார்ட் மிரரிங்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம டிவிலேயே வந்து மிரர் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி நீங்கள் இங்கே ஸ்டாப்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிவியில் உள்ள அந்த ஸ்க்ரீன் மிரரிங் வந்து போயிடும். அதுக்கப்புறம் இங்கே ரிமோட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே ஆண்ட்ராய்ட் டிவி கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இங்கே ரிமோட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ரிமோட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணணும், எதுவுமே வந்து டைப் பண்ணாமல் சர்ச் பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள்.
இது வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டு. இது கூகுள் அசிஸ்டண்ட் இதில் டிஃபால்ட்டாகவே கொடுத்துறாங்க. இந்த கூகுள் அசிஸ்டன்ட் மேலே இதுமாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அலோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி இதுமாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து கூகுள் அசிஸ்டன்ட்லேருந்து பேச வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸு. நீங்கள் வேணும்னா வந்து இதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு வந்து உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணிங்க. ரிமோட்டே இல்லாமல் ஈஸியாக உங்கள் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் டிவியை. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து எங்கள் ரைட் சைடில் காமிக்கிற பாருங்க. இதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு முறை பார்த்துங்க, அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொண்ணான நேரத்திற்கு நன்றி.